ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் டாக்டர் சரவணன் சார். சார் வணக்கம். சார், இந்த கொரோனா கால ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் மட்டும். நான் வந்து கட்சி ரீதியா திமுகவின் சார்பில் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் வைக்க வேண்டியது இருக்கு. ஆனா அஸ் எ டாக்டரா சொல்லுங்க, இந்த கொரோனாவின் வீரியம் இப்ப எந்த நிலையில இருக்கு? இப்ப தமிழகத்துல வந்து பார்க்கல இந்த கொரோனா வீரியம் அதிகமா ஜாஸ்தியா தான் ஆயிருக்குது. ஆமா, ஆரம்பத்துல வந்து நம்ம டிசம்பர் 31 டபிள்யூஹெச்ஓ வந்து இதை வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியா அறிவிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து இதாகல, விழிக்கல. அன்னைக்கு அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஃபுல்லா கிடைச்சிருந்துருக்குது. பிப்ரவரி மாதம் மார்ச் 8-9 சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குது. அன்னைக்கு வந்து திமுக சார்பாக நான் வந்து முதல்ல மாஸ்க் அணிந்து சட்டமன்றத்தில் நுழைகிறேன். அதனால மாஸ்கோட அவசியத்தை அன்னைக்கு இதுல சட்டமன்றத்துல பேசுறோம். அப்ப சொல்லும் பொழுது கூட மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் சிஎம் ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க, மாஸ்க் வந்து நோயாளிகளுக்கு மட்டும்தான், அதனால வந்து நம்மள மாதிரி சாதாரண நாட்கள் வந்து போட வேண்டியது இல்லை, நீங்க கவலைப்பட வேண்டாம், அமெரிக்கா விட உயர்தர சிகிச்சை தமிழகத்துல இருக்கு, கொரோனா இங்க வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அன்னைக்கு. அப்ப வந்து அந்த ஆரம்பத்து இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கும், அன்னைக்கு நீங்க சொன்ன விஷயத்தையும் அதே போல திரு துரைமுருகன் பேசிய விஷயத்துக்கும் அவங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு அதனுடைய உண்மை என்ன, பிரச்சனையுடைய வீரியம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நியாய விலைக்கடையில மாஸ்க் கொடுக்க வந்துட்டாங்க. உங்களுடைய கோரிக்கை இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு. என்ன காலம் தாழ்ந்த ஒரு நிறைவேற்றம், அதுதான் அதுதான் ஒரு பார்வையா இருக்கு. கண்கிட்ட வருது சூரிய நமஸ்காரம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எதிர்கட்சி வந்து ஜனநாயகத்துல வந்து ஒரு தண்டவாளம் தான், ரெண்டு ரயில் டிராக், ரெண்டு ரயில் போயிட்டு இருக்குது, ரெண்டு இது லைன். அப்ப வந்து பேரலா போயிருக்கணும். அப்ப வந்து எதிர்கட்சியோட ஆலோசனையை வந்து ஆளும் அரசு வந்து ஏற்று இருந்திருக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மாண்புமிகு தளபதியார் சொன்ன நிறைய விஷயங்கள் இப்ப வந்து 2 மாதம் இடைவெளிக்கு பிறகு ஆளுங்கட்சி வந்து அதை கையில் எடுக்கிறாங்க. ஒரு ஈகோ பார்க்காம ஆரம்பத்துல எடுத்திருந்தா தமிழகம் நிலைக்கு வந்திருக்காரு. அதனால இது வந்து அரசியலாவே பார்க்க வேண்டியது இல்லை, ஒரு பெரிய தேசிய பேரிடர், உலக அளவே பல நாடுகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப ஆரம்பத்துல பார்க்கையில இந்த வைரஸோட தாக்கம் ஒரு ஸ்லோவா இருக்க மாதிரி இருந்தது. நம்ம கூட வந்து வயதானவர்களுக்கு தான் வரும், கொஞ்ச வயசாளர்களுக்கு வராது, இறப்பு சதவீதம் கம்மி, இப்படி எல்லாமே நம்ம பேசிட்டு அதுல ஓரளவுக்கு ஆறுதல் அடைஞ்சோம், தைரியமா இருந்தோம். ஆனா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த 5.2 லாக்டவுனுக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா இந்த வைரஸோட வீரியம் வந்து நிச்சயம் வித்தியாசமா இருக்கிறது. அதுவும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள்ல அளவுக்கு அதிகமான நோய்கள் இருக்கிறது. இப்ப இந்த கொரோனாவோட தாக்கம் இருக்கிறது, அது சென்னையில இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இப்ப அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரம் நிச்சயமாக தவறாக தான் இருக்கணும். அதை போட்டுக்கறணும், அதான் உண்மை நிலவரம். இன்னைக்கு அரசியல் சார்ந்த கேள்வி நான் பின்னாடி வைக்கிறேன், நான் மருத்துவ ரீதியாவே கேக்குறேன். ஒரு நாளைக்கு நேத்துக்கு மீடியா புல்லட்டின்ல 19,000 டெஸ்ட்டுக்கு மேல பண்ணியிருக்காங்க டாக்டர். நீங்க கண்டிப்பா அந்த மொத்த மீடியா புல்லட்டினையும் பாப்பீங்க, எனக்கு தெரியும், உங்களுக்கும் வந்திருக்கும். இனி என்ன ஒரு வெளிப்படைத்தன்மை வேற என்ன கேக்குறீங்க? 19,000 டெஸ்ட்டுக்கு வந்துட்டோம், நாம பெரிய அளவுக்கான எண்ணிக்கையில டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல டெஸ்டிங் அதிகரிக்க அதிகரிக்க இங்க வந்து நோயாளிகள் அதிகரிக்க தான் செய்வாங்க, அது இயல்பா வர்றது. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாரு, சமூக பரவல் இல்லாம எப்படி இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு ஒரு நாளைக்கு இவ்வளவு பேரு கொரோனா பாதிக்கப்படுறவங்க பாசிட்டிவ் வருவாங்கன்னா டெஸ்டிங் அதிகரிக்கிறாங்க, கொரோனா பாசிட்டிவ் வர்றவங்க வந்து அதிகரிக்கிறாங்க, இது இயல்பா வர்றது தானே? இந்த கணக்கீடு உங்களுக்கே தெரியுமே ஆஸ் எ டாக்டரா. இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பேப்பர்ல நீங்க பாக்குறீங்க, பேப்பர்ல பாக்குற எல்லாமே உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியல. ஏன்னா பிராக்டிகல் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. எனக்கு வேண்டிய ஒரு என்னோட உறவினருக்கு மதுரையில நான் சொல்றேன், அவர் காய்ச்சல் எனக்கு போன் பண்றாரு, நான் சொல்றேன் இந்த நீங்க போய் ஜிஹெச்ல போய் கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மதுரையில வந்து கவர்மெண்ட் மருத்துவமனையிலையும் அப்போலோ மருத்துவமனை ரெண்டு இடத்துல மட்டும்தான் அப்ரூவல் இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாரு, கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு போறாரு, போய் அங்க சொல்றாரு எனக்கு காய்ச்சல் இருக்குங்க, எனக்கு 4 நாளா காய்ச்சல் இருக்குங்கன்றாங்க. அவங்க நீங்க நாங்க அதெல்லாம் கொரோனா எடுக்க முடியாது, நீங்க போகலாம்ன்றாங்க. எனக்கு அங்கிருந்து திரும்ப போன் பண்றாரு, நான் திரும்ப அவங்க கிட்ட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்க உங்களுக்கு அப்படின்ன பிறகு திரும்பவும் போய் அவங்க கிட்ட போய் அவர் ஃபைட் பண்றாரு, நீங்க போய் டீன்ட்டு போய் லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. டீன் ஆபீஸ்க்கு போய் அங்க காத்து கிடக்குறாரு, டீனை பார்க்க விட மாட்டேன்றாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றேன், என் உறவினர் சொல்றேன். அப்ப இது மாதிரி சாமானிய மக்கள் எத்தனை பேர்னால அந்த பரிசோதனையை ரீச் பண்ண முடியல, எடுக்க முடியல, எதுக்காக அரசு மருத்துவமனையில தவிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப பேப்பர்ல பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து டாக்டர், நீங்க மதுரை போன்ற இடங்கள்ல இருக்கீங்க, நிறைய கிராமப்புறங்கள் இருக்கிற மக்கள் இருக்கிற ஏரியா, நான் சொல்றேன் கிராமப்புறங்கள்ல ஒரே ஒரு பேஷண்ட்னா கூட அந்த ஏரியா ஃபுல்லா தனிமைப்படுத்திட்டு கிருமி நாசினி தெளிவிக்கிறாங்க. அதே போல அந்த மக்களுக்கு
ஃபுல்லாவே லாக் பண்றாங்க, அந்த கிராமம் வந்து தெருவே லாக் பண்றாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க அரசு மருத்துவமனையில சரியான கவனிப்பு இல்ல, போனா அவங்க வந்து டீல போய் சைன் வாங்குங்கன்னு சொல்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இதை தொடர்ந்து எல்லாருமே நம்ம வச்சுட்டே இருக்குமே, ஆனா அரசு மருத்துவமனைகள் நிர்வாக ரீதியாக அமைச்சர் உட்பட ஹெல்த் செக்ரட்டரி உட்பட சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அமைச்சர்கள் ஒரு அஞ்சு பேர் குழுவா நியமிச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி தொடர்ந்து நாம வந்து கட்சி ரீதியாவே குறை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தெரியலையா எதிர்கட்சி ரீதியா? இது வந்து குற்றச்சாட்டே இல்ல, என்னோட சொந்த அனுபவத்தை நான் சொல்றேன், எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குற்றச்சாட்டை தாண்டி இது அப்ப வந்து அவர் என்ன பண்ண அடுத்தது அப்போலோ மருத்துவமனைக்கு அனுப்பி அங்க பரிசோதனை பண்ணி கொரோனோன்னு அவருக்கு ப்ரூவ் ஆகி அங்க அட்மிட் ஆகியிருக்கிறாரு. அதுதான் நிலவரம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்றாங்கல்ல. மருத்துவர்களை பாராட்டணும், மருத்துவத்துறையை சார்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மற்ற எல்லா வகை ஹெல்த் ஒர்க்கர்ஸும் அவங்க உயிரை பணையை வச்சு கொரோனாவுக்காக பாடுபடுறாங்க. நிறைய இறப்புகளையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்ப நம்ம, அதனால அவங்களுக்கு எல்லாம் வந்து வீர வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் வச்சு நம்ம இருக்கிறோம். அதனால பாராட்டுறோம். நானே ஒரு மருத்துவர், அந்த நோயோட வீரியம் எனக்கு தெரியும். இந்த புள்ளி விவரங்களை அரசு வந்து சரியா கொடுத்தா மக்கள் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஒரு அவேர்னஸோட இருப்பாங்க அப்படின்றத என்னோட கருத்து. இதுல என்ன புள்ளி விவரங்கள் உங்களுக்கு தரவா வேணும், எப்படி வேணும் அது எனக்கு புரியல. நீங்க அரசாங்கத்துக்கிட்ட எந்த மாதிரி புள்ளி விவரங்கள் கேக்குறீங்க? மீடியா புல்லட்டினே ஒரு பத்து பக்கம் பதினோரு பன்னெண்டு பக்கம் இருக்கு, என்ன என்ன புள்ளி விவரம் நீங்க கேக்குறீங்க எனக்கு புரியல. பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன ஒருத்தர் சொன்ன பாசிட்டிவ்னு சொன்னல, அது அவர் என்ன பண்ணிருக்கணும், கான்டாக்ட் ட்ரேசிங்ல அவர் வீட்டாளர்களை மட்டும்தான், நாலு பேரை மட்டும்தான் பரிசோதனை பண்ணிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு கடையை வச்சிருக்கிறார், அப்ப அந்த கடையில அவர் கூட ஒர்க் பண்ணவங்களை இவங்க வந்து டெஸ்ட் எடுக்கல. அவர் யார சந்திச்சாங்கன்னு ஒரு ஹிஸ்டரி கேட்டு அந்த இந்த நாலஞ்சு நாள் இந்த ஒரு வார பீரியட்ல அவர் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்கள போய் அவங்க இப்ப டெஸ்ட் எடுக்கல. ஆரம்பத்துல இருந்த அந்த வேகம் வந்து இப்ப அரசு கிட்ட வந்து குறையுது. இப்ப என்ன செய்யறாங்க, வந்தவங்களை மட்டும் பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறாங்க. இறப்பு சதவீதம் வந்து உறுதியாக வந்து குறைச்சி சொல்லப்படுகிறது. ஆமா, அங்க மதுரையில நீங்க அரசு மருத்துவமனையில அங்க இருக்கவங்களை நான் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி எபிடமிக் இந்த மாதிரி பேண்டமிக் நேரத்துல வரக்கூடிய ஒவ்வொரு இறப்புமே, இப்ப ஹார்ட் அட்டாக்ல கூட ஒருத்தர் இறந்துருக்கலாம், ஆனா அவருக்கு வந்து டெஸ்ட் பண்ணிருக்கணும். கொரோனா டெஸ்ட் பண்ணி அவர் கொரோனா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவர் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், இல்லைன்னா அது வந்து கொரோனா இறப்பு. இதுதான் இந்த விஞ்ஞானம் சொல்லுகிறது. இதேதான் நம்ம ஸ்டேஜ்னு வரும்பொழுது, நம்ம இன்னைக்கு தமிழகம் மூணாவது ஸ்டேஜ்னு ரெண்டு மாதம் சொல்றோம். இல்ல டாக்டர், இறப்பையே மறைக்கிறாங்கன்னா அதை கணக்கிலே கொண்டு வரலன்றாங்க, கொண்டு வரலன்னு சொல்றீங்களா? நிச்சயமாக நிச்சயமாக வந்து அதை கணக்கிலே கொண்டு வரல. கொரோனா இல்லாம அது வந்து வேற காரணத்தினால இறப்புன்னு சொல்லி அவங்க உறவினர்கிட்ட அந்த உடல் வந்து ஒப்படைக்கப்படுகிறது. இது வந்து அரசு ஒரு வந்து அதிகமா நம்ம கணக்கு காமிச்சோம்னா மக்கள் பதற்றம் அடைவாங்க அப்படின்னு நினைச்சு சொல்றாங்களோ, இல்ல ஒருவேளை இறப்பை வந்து குறைச்சு குணமான ஒரு எண்ணிக்கை அதிகம் காமிச்சோம்னா அரசு வந்து ரொம்ப சிறைத்தன்மையோட செயல்படுதுன்னு அவங்க வெளிப்படுத்திக்கிறதுக்காக அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்ற விஷயம் வந்து இதுல வந்து ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது. அந்த மாதிரி இதுல இல்ல டாக்டர், இறப்பு வந்து மூன்று இன்ச்சு அஞ்சு இன்ச்சு, நேற்று கடைசியா நாப்பத்தொன்பது பேர் இறப்பு வந்திருக்குது, சரிங்களா? இல்ல இதற்கு மேல வேற என்ன தவறா சொல்றாங்க, சரியா தானே அந்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ சொல்லிட்டு போறாங்க தெளிவா? அதுதான் இப்ப உங்களை மாதிரி பொதுமக்கள் வந்து அஞ்சு நாப்பத்தொன்பதுன்னு சொன்ன உடனே அரசு சரியா சொல்லுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உங்க மாதிரி ஆளுகள் கேட்ட உடனே உங்களுன்னு சொல்றது வந்து பொதுமக்களை சொல்றேன் நான், ஐந்து வந்து நாப்பத்தொன்பதுன்னு கவர்மெண்ட் கரெக்டா சொல்லுதுன்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப அங்க சென்னையில இருந்து ஊடகவியாளர் பேசுறாங்க, ஊடகத்துல இருந்து 90க்கு மேற்பட்ட இறப்பு சென்னையில நடந்திருக்கு சார், 49 போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயம்தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், நம்ம 400க்கு மேல இருந்து ஒரு 200 சொச்சம் இறப்புகள் வந்து அதுல வந்து பதிவு செய்யப்படல. அது நம்ம பழைய ஹெல்த் செக்ரட்டரி மேடம் பீலா ராஜேஷ் அவர்கள் கூட வந்து தனியார் மருத்துவமனையில எங்களுக்கு வந்து புள்ளிவரங்கள் சரியா வரல, அந்த அசஸ்மெண்ட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சின்ன சிக்கலா இருக்குதுன்னு அவங்க பேட்டியிலேயே வெளிப்படுத்தியிருந்தாங்க இல்லையா. டாக்டர் சரவணா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எல்லாருமே நீங்க நீதிமன்றத்தின் நீதிமன்றத்துக்கு போய் நீதியை பெற்றுத்தரக்கூடிய இடத்துல கடந்த காலங்கள்ல நீங்க நிறைய விஷயங்களுக்கு போயிருக்கீங்க. ஆனா இந்த விஷயங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? மீடியா மீடியாக்கள் சொல்லுது அப்படின்னா மீடியா மேல நீங்க பழிய போறீங்களா தவிர, உங்ககிட்ட என்ன ஒரு 236 மரணங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் நீங்க வச்சிருக்கீங்க? நாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எடுத்து கொண்டு வரோம். உங்க மாதிரி ஊடகங்கள் மூலமா நாங்க வெளியே கொண்டு வரோம். தேவைப்படும் பொழுது நாங்க வந்து சட்டத்தை நாடி சட்டமன்றத்திலும் தீர்ப்புகள் பெற்றிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா பழைய முன்னாள் முதல்வர் அம்மையார் அவர்களுடைய கைரேகை கூட வந்து போலியானதுன்னு இன்னைக்கு நாங்க திமுக கோர்ட் வரைக்கும் போய் வாங்கியிருக்கிறோம். அவங்க அப்பீலுக்கே இன்னும் போகல அதிமுக. அதனால இங்க வந்து நாங்க அரசியல் பண்ணல, இதுல இந்த விஷயத்தை எடுத்து வர்றோம். இப்ப வந்து நம்மளோட கோரிக்கை என்னன்னா, ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் ஏற்படக்கூடிய இறப்பு இருக்கு இல்லையா, இறந்த உடனே கூட அவங்க கிட்ட
அந்த கொரோனா டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு கொரோனா இல்ல அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நல்ல விஷயம். ஆமா, ஏன்னா நம்ம குடும்பத்துல தொற்று பரவ கூடாதுன்னு பயப்படுறோம் நாம. அதனால கண்ட்ரோலுக்கு வரணும், தமிழகம் நல்லா இருக்கணும். ஆரம்பத்துல இருந்து அவங்க கட்டுப்படுத்திட்டோம்னு சொன்னாங்க. முதல் லாக்டவுன்ல தினசரி சராசரி 50 கேஸ் வந்தது, ரெண்டாவது லாக்டவுன்ல 100 கேஸ் வந்தது, மூணாவதுல இப்ப பாக்கையில 1500 கேஸ் இப்ப ஒரு நாளைக்கு சராசரியே வந்துட்டு இருக்கு. அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஒவ்வொரு லாக்டவுனும் வந்து கேஸ் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான விஷயம் தானே, கூடிக்கிட்டே போறோம். இன்னைக்கு சென்னையில வந்து இ பாஸ் எடுக்காம குடும்பத்தோட வந்து எல்லாம் வந்து சென்னையை விட்டு வெளியே ஓடி வர்றாங்க அப்படின்னா என்ன விஷயம்? இது இப்ப அரசு மேல நம்பிக்கை இழந்துட்டாங்கல்ல மக்கள். ஒருத்தன் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையா, சமூக பிரச்சனையா இது இருந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக எதிர்கட்சி தலைவர் வந்து எடுத்து சொல்றாங்க. இதுல வந்து குற்றச்சாட்டே கிடையாது, அரசியல் ரீதியான விமர்சனமே இது இல்ல. மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு விஷயம் இது. உங்களுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்ப சமீபத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, நேத்திக்கு சந்திப்பு கொடுத்து அவர் பேசினது அரசின் பொறுப்பற்ற தன்மைன்னு சொல்றாரு, நிர்வாக குளறுபடின்றாரு, அமைச்சர்களிடையே யூகோ சண்டை அப்படின்றாரு. அமைச்சர்கள் எல்லாம் பக்கத்துல அருகருகே நீங்க பாத்தீங்க, சமூக இடைவெளியோட எல்லாம் ஒன்னா நின்னுகிட்டு மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டு எல்லாரும் வெகு விரைவாக பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல எங்க ஈகோ சண்டை எல்லாம் தெரியுற மாதிரி இல்லையே. அதாவது பீலா ராஜேஷ் மாத்துறாங்கன்னா ஆல்டர்னேட் ஒரு ஆளை வந்து நியமிச்சு அதுல இருந்து என்ன விஷயங்களை கொண்டு வர போறாங்க, எவ்வளவு இந்த கொரோனாவின் தாக்கத்தை குறைக்க போறாங்கன்றதான் நம்ம பேசணும். ஆனா அங்க ஈகோ சண்டை இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறதை எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல, இன்னைக்கு நம்ம அந்த கொரோனா நோயை வந்து நம்ம வந்து எல்லாரும் ஒருமித்த கருத்தோட ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சி, அனைத்து கட்சிகள், வல்லுநர்கள் கூட்டா சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆளும் அரசு அதை செய்யல. அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டி இருந்து, ஏன்னா இப்ப வந்து சிஎம்ஓ மற்ற அமைச்சர்களை வந்து டாக்டர் கிடையாது, அவங்க வந்து ஒரு மருத்துவ வல்லுநர் குழு சொல்றத கேட்க போறாங்க. அந்த வல்லுநர் குழு தான் என்ன சொல்லுது, ஜூலை மாதத்துல வந்து நம்ம 2 லட்சம் கேஸ தொட போறோம்னு அவங்கதான் சொல்றாங்க. கோர்ட்லயே தமிழக அரசு வந்து சமர்ப்பிக்குது, 2 லட்சம் கேஸ்க்கு நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி சமர்ப்பிக்குது. அப்போ வந்து இது வந்து எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து மக்கள் இது ஹெல்த் மினிஸ்டர் தான் வந்து நம்மளுக்கு அன்றாட புல்லட்டின் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டு திடீர்னு அடுத்து ஹெல்த் செக்ரட்டரிக்கு மாத்தினாங்க, அடுத்து ஒரு நாள் சீஃப் செக்ரட்டரி மாத்தினாங்க. இந்த மாதிரி மாறி மாறி அவங்க ஒரு விஷயங்கள் சொல்லும் பொழுது உங்க மாதிரி ஊடகங்கள் மூலம் தான் சில விஷயங்கள் வெளியே வருது. அவங்களும் நடக்கக்கூடிய அந்த ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் இப்ப கோயம்பேடு கிளஸ்டருக்கு காரணமே இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முன்னாள் கமிஷனருக்கு இன்னாள் கமிஷனருக்கு உள்ள பிரச்சனை தான் கோயம்பேடு கிளஸ்டருக்கான காரணமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சென்னையில அது வந்து ஒரு வலுவான காரணமா சொல்லப்படுது. இப்படி பல்வேறு காரணங்கள் வந்து சின்ன நெருப்பு இருந்தால்தான் இதாகும் உங்களுக்கு புகையும் போய் அது மாதிரி விஷயம் இல்லாமல் அது வெளியே வராது. அதுதான் உண்மையான விஷயம். ஆமா, ஹெல்த் மினிஸ்டர் சொல்றாரு விஜயபாஸ்கர், ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனைகள் சொல்லுங்க, குறையே சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்றது அவருடைய வாதம். இல்ல, ஆலோசனை சொன்னதை நீ எடுத்துக்கறல. சட்டமன்றத்துல என்ன சொல்றோம், ஆரம்பத்துல மாஸ்க் போடுவோம்னு சொல்றோம், மாஸ்க் வேண்டாம்னு சொல்றீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தோட நிப்பாட்டிடுவோம். இப்ப நம்ம போய் அந்த தொகுதிக்கு போவோம், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தொகுதியில போய் மக்களுக்கான வேலைகளை பார்க்கட்டும், கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் அரசோட சேர்ந்து செய்யட்டும் சொல்லி சட்டமன்றத்துல சொல்றோம். அவங்க என்ன பண்றாங்க, மானிய கோரிக்கை பில்ல பாஸ் பண்றதுல குறியா இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சட்டமன்றத்தை விடாப்படியா பண்றாங்க. அங்கேயும் மத்திய அரசு வந்து நாடாளுமன்றத்தை அப்ப வரைக்கும் முடக்காம இது பண்ணாததுனால இவங்க மத்திய அரசோட தலையை அசைப்புக்காக காத்திருக்கிறாங்க. அப்ப ஆரம்பத்திலே இவங்க வந்து இந்த தனிமைப்படுத்துதல தொடங்கி இருந்திருந்தா ஒருவேளை இந்த அளவுக்கு கூட தமிழகம் வந்திருக்காது. ஏன்னா இப்ப இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா சர்வதேச விமான நிலையம் வந்து கம்மி, ஒரு 20 இருக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை நேரம் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை மட்டும் இவங்க வந்து சீல் பண்ணியிருந்தாலும் அங்க இருந்து வரக்கூடிய நோயாளிகளை கரெக்டா ஆனா முறையில், ஏன்னா இம்போர்ட்டட் டிசீஸ், ஹெல்த் மினிஸ்டர் சொல்றாரு, சிஎம் சொல்றாரு, இதை முறையா வந்து கையாண்டு இருந்தா இந்த நோய் தொற்று உண்மையா வந்திருக்காரு சார். ஃபர்ஸ்ட் கேஸ் மஸ்கட்ல இருந்து வந்தது இல்லையா, காஞ்சிபுரத்துக்கு வந்த இன்ஜினியர் ஒருத்தர், அவர் எங்க கொண்டு போய் குவாரண்டைன் பண்ணாங்க, அவங்கள முதல் ஏர்போர்ட்ல அவங்க அரசாங்கமும் கண்டுபிடிச்சது கண்டுபிடிக்கல, இவங்க கன் வச்சு பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் வீட்டுல போய் காய்ச்சல் சளி வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போய் அதற்கு பிறகு வர்ற அரசின் கவனத்திற்கு அவரை வந்து அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில கொண்டு வந்து குவாரண்டைன் பண்றாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து குவாரண்டைன் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு புறநகர் பகுதியில அவங்க பண்ணிருக்கணும். ஆமா, தாம்பரம் சானிட்டோரியத்துல போய் பண்ணியிருந்திருக்கணும். அந்த மாதிரி ஆரம்பத்துல இப்படி வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு மீட்டிங் போட்டு ஸ்டாண்டர்டா இது இந்த நோய் இதுதான் தொற்று இது இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும். அப்பயே எங்க தலைவர் சொல்றாரு, தனியார் மருத்துவமனைகளும் என்ஜிஓவும் இந்த இதுக்குள்ள கொண்டு வாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்ல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கொண்டு வந்திருந்து இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பாப்புலேட் இப்பதான் கொண்டு வர்றாங்க. ஆரம்பத்திலே கொண்டு வந்திருந்து அவங்களுக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கான உரிமையை கொடுத்துருந்தாங்கன்னா
சிகிச்சை அளிப்பதற்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகா கட்டுப்படுத்தி இருந்திருக்கலாம். ஆரம்பத்தில் அரசு மக்களுக்கு பல எச்சரிக்கையை நாங்க கொடுத்துட்டே இருக்கோம். திமுக போன்ற கட்சிகளுக்கு எதிர்கட்சிகள் இந்த ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் மூலமா நீங்க முதல்ல சமூக விலகலை கடைபிடிச்சீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. அது நடந்துதா? ஜே அன்பழகன் மரணத்துல அவங்க சந்தேகிக்கிறாங்க. இந்த சந்தேகம் பெரிய விஷயம்தான். ஏன்னா தொடர்ந்து இந்த ஒன்றிணைவோம் வா விஷயத்துல வந்து நீங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாருமே திமுக ரொம்ப தீவிரமா செஞ்சீங்க கலப்பணி. அங்க சமூக விலகல் ஃபாலோ பண்ணிச்சா இல்லையா? அதுதான் என்னோட கேள்வி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்று வரும்பொழுது நம்ம 40 நாள் ஊரடங்கு எல்லாம் தாண்டும் பொழுது மக்களுக்கு ஒரு 1000 ரூபாயை மட்டும் இவங்க கொடுத்துருந்தாங்க ஆளும் அரசு. அப்ப வந்து பொருளாதார நெருக்கடி மக்களுக்கு அதிகமாயிருச்சு. அதனாலதான் இப்ப அடுத்த லாக்டவுன் ஃபெயிலியர் ஆனது காரணம் எல்லாம் இதுதான். அந்த நேரத்துல வந்து ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வந்து எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவர் தளபதியார் வந்து வடிவமைத்தாங்க. ஒன்றிணைவான்றது வந்து நீங்க நல்லா கையை கோர்த்துக்கிறோம்னு இல்ல, மனதளவுல ஒன்றிணைவோம், அதுதான் அதோட ஒரு உன்னதமான கான்செப்ட். அப்ப நாங்க அத்தனை மாவட்ட செயலாளர்கள் அத்தனை எம்எல்ஏக்கள் எம்பி திமுக தொண்டர்கள் எல்லாம் நாங்க இணைஞ்சு பல லட்சம் பேருக்கு நாங்க உணவளித்திருக்கிறோம். அது வந்து தமிழ் அது வந்து மறுக்க முடியாத விஷயம். அதை இப்படி எடுத்து கொண்டு போலாம்ன்றத ஒரு எடுத்துக்காட்டாக அரசுக்கு நாங்க செஞ்சு காமிச்சு அரசை வந்து நீங்க அதை தொடர்ச்சியா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால இப்ப வந்து 2 நாளைக்கு முன்னாடி போய் மேட்டூர் டேம்ல இருந்து சிஎம் தண்ணி திறந்து விட்டாங்க. அமைச்சர் எப்பெல்லாம் பார்த்தோம்ல, யாராச்சும் மாஸ்க் போட்டிருந்தாங்களா? மாஸ்க் போடல. அந்த இந்த சோசியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணிருந்தாங்களா? ரொம்ப பொது இடத்துல போகையில சிலர் அதை வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சு போயிருது. எல்லாரும் அப்படி கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான அந்த கட்டுப்பாடோட பண்றோம். வைரஸோட தாக்கம் மாறுது. வைரஸ் பரவுறது வந்து அந்த வைரஸா பரவனா நம்ம சொல்லக்கூடிய அந்த 1.5 மீட்டர், அதே டிராப்ல டியூப்லேயா இன்னும் பல மீட்டர் தூரத்துக்கு அந்த வைரஸ் வந்து பரவக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி இப்ப எப்படி சென்னையில வந்து நம்ம பக்கத்துல மக்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படின்றனாலதான் பரவுதுன்னு ஒரு காரணம் சொல்றோமோ அந்த மாதிரி நடந்த விஷயமே தவிர ஒன்றுனைவால போய் கொடுத்திருந்தா இப்ப 234 அத்தனை எம்எல்ஏக்கார நீங்க வந்து எடிஎம்கே வெளியே வரல, எல்லாரும் பதுங்கிக்கிட்டீங்க. எல்லாரும் மக்களை போய் சந்திக்கல, கடத்துல போய் மக்களை சந்திச்சது, ஆறுதலா இருந்தது. பொருளாதார நெருக்கடி நேரத்துல உங்களுக்கு உணவுப் பொருள் கொடுத்தது திமுக. அது வந்து திமுக தலைவர் எடுத்த ஒரு உன்னதமான ஒரு திட்டம். இந்த திட்டத்தை நீங்க குறை சொல்லுவது அரசியல் அக்கு இல்ல. இதுல அதிமுக எம்எல்ஏ பழனி அவர்களுக்கும் வந்திருக்குது, ஸ்ரீ பிரமுதர் எம்எல்ஏவுக்கு. அதே போல ஜே அன்பழகன் மரணித்திருக்காரு, அவங்களுடைய சந்தேகமே இந்த ஒன்றிணைவு திட்டத்தின் மூலம் அவரை வெளியே வந்து அலைக்கழித்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்றாங்க. இன்னைக்கு விபி கலைராஜன் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, உங்க திமுகவினுடைய விபி கலைராஜன். இந்த மாதிரி சந்தேகம் இயல்பான மக்களுக்கே வருது. அது பாலோ இவங்க உதவிகள் செய்திருக்காங்க, ஆனா இவங்களே அந்த சமூக பரவலுக்கு காரணமாயிட்டாங்களே அப்படின்றத அவங்க மேல குற்றச்சாட்டு, திமுக மீதான குற்றச்சாட்டு. சிஎம்ஓட தனி செயலாளர் இறந்துட்டாரே இப்போ ஒரு செய்தி வந்திருக்காரு. சிஎம்ஓட தனி செயலாளர் கொரோனா தொற்றுனால சென்னையில இறந்துட்டாருன்னு வந்திருக்குது. ஆமா, பல்வேறு மருத்துவமனைகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாமே நிறைய பேர் கொரோனா தொற்றுனால இறந்துருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அதனால ஒன்றிணைவாக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அரசாங்கத்தோட ஃபெயிலியர், நோய் தொற்றை கண்ட்ரோல் பண்ணாதனால எங்க மாதிரி மக்கள் சட்டமன்ற மக்கள் பிரதிநிதிகள் மக்கள்கிட்ட நாங்க போக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. மக்களை போய் நாங்க பார்க்கணும் செய்யக்கூடிய ஒரு வேகம் இருக்கிறது எங்ககிட்ட. அதனால வந்து தாக்கத்துக்கு நாங்க ஆட்படுறோம். அப்ப வந்து இந்த அரசாங்கத்தோட ஃபெயிலியரே தானே தவிர இது வந்து மத்த எதிர்கட்சியோ மத்தவங்களோட ஃபெயிலியர் கிடையாது. அப்ப எடுத்தோம்னா ஒட்டுமொத்தமா தமிழக எத்தனை பேர் வரைக்கும் 400க்கு மேற்பட்ட இறப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஒன்றிணைவாக்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இல்லையா? பனையூர்னு ஒரு கிராமம் இருக்கு, 6 மாதம் வெளித்தொகை பார்க்காத ஒருத்தர் இருக்காரு வீட்டுக்குள்ள. அவருக்கு கொரோனா தொற்று பாசிட்டிவ்னு சொல்றாங்க. அவருக்கு உணவு அளித்த அவர் மனைவிக்கு கொரோனா தொற்று கிடையாது, பிள்ளைகளுக்கு கிடையாது. அப்ப இந்த நோயோட தாக்கம் பாருங்களேன், ஸ்டேஜ் 3க்கு போயிருச்சு அப்படின்றத இந்த அரசாங்கம் ஒத்துக்கிட்டு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இவங்க வகுத்திருந்தாங்கன்னா இந்த நோயை வந்து இன்னும் கொஞ்சம் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த 3 சொல்றதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா மத்திய அரசுல இருந்து இன்னும் தலையசைப்பு வரல. இவங்க மத்திய அரசை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறதுனால இவங்க எல்லாமே அங்க மேல இருந்து சொல்லணும். அவங்க கைதட்ட சொல்லணும், விளக்கேற்ற சொல்லணும், யோகா சொல்லணும், இனி அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்றது இப்ப நாளைக்கு தெரியும். நாளைக்கு வந்து பாரத பிரதமர் வந்து பேச போறாரு தமிழக முதல்வர்கிட்ட. நாளைக்கு என்ன பூஸ்டர் சொல்ல போறாங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரிய போகிறது. இல்ல, நீங்க லட்சக்கணக்கான ரூபாய் நிவாரண உதவி பொருட்களை இந்த 40, 50, 60 நாட்களா கொடுத்துட்டு வரீங்க. மதுரை திருப்பரங்குன்றம் பகுதிகள் முழுமையா அந்த மக்களுடைய மனநிலை, இந்த அரசின் மீது பார்வை, நீங்க ஒரு குற்றச்சாட்டா தான் சொல்லுவீங்க, உண்மையா சொல்லுங்க, அந்த மக்களின் மனநிலை எப்படி இருக்கு? குற்றச்சாட்டு இல்ல, இந்த நெஞ்சில கை வச்சு சொல்றேன் இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த என்னோட தொகுதி திருப்பரங்குன்ற தொகுதி மக்கள் கடந்த 21 வருஷமா நாங்க எம்எல்ஏவை கண்ணில் பார்த்தது கிடையாது. எலெக்ஷன் சொல்லுவாங்க, நாங்க வந்து போய் ஓட்டு போட்டு வருவோம்.
தமிழகத்துல ரெண்டுதான் சின்னம் தான் பிரதானமான சின்னம் உங்களுக்கு தெரியும். அதை நாங்க உனக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த இடைத்தேர்தல்ல நாங்க இது உதயசுரன் சின்னத்தை நாங்க வாக்களித்தோம். இதுக்கு பிறகுதான் நாங்க வந்து எம்எல்ஏன்னு ஒருத்தர கண்ணுல பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர்லாம் வந்து என்கிட்ட கேக்குறாரு, எம்எல்ஏ சார் கையை தொட்டு பார்க்கலாமான்னு கேக்குறாரு. இது தொற்றுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி. சரின்றேன். ஒரு காஃபி கடையில போய் உட்காந்து அவர் கூட அந்த பெஞ்சில் உட்காந்து காஃபி குடிக்கிறேன், அழுகிறாரு. அப்படியே 21 வருஷம் நானு என்னோட ஆயுசுல நான் ஒரு எம்எல்ஏவை பார்ப்பேன், பக்கத்துல உட்காந்து காஃபி சாப்பிடுவேன் அப்படின்னு கூட நினைக்கல அந்த மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு நீங்க வந்து திருப்பகுன்ற மக்கள்கிட்ட நீங்க நேரடியா போய் ஒரு சர்வே எடுத்து பாருங்க, உங்க தொகுதி எம்எல்ஏ எப்படின்னு கேட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு திமுக எம்எல்ஏ இனிமேல் எங்களுக்கு எப்பயுமே வேணும் அப்படின்னு தொகுதி மக்கள் சொல்லுவாங்க. இந்த கொரோனா தொற்றுலயே நாங்க இறங்கினா ஒரு மருத்துவர்னால அதுக்கு வேண்டிய எல்லா ப்ரிகாஷனும் எடுத்தேன் நான். என்ன, நான் தான் வந்து தமிழகத்திலே எங்க தலைவர் சொல்லி போதால மாஸ்க் போடுங்க மக்களுக்கு சொன்னதே நான் தானே. இந்த அரசாங்கத்துக்கு கேட்காத அரசாங்கத்துக்கு சொன்னதே நான் தான். அப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் கிட்ட உண்மையான ஒரு சர்வே எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு திமுக எம்எல்ஏ அங்க தொகுதியில வேலை பார்த்திருக்காரு, அவங்களுக்காக அவர் எந்த அளவுக்கு அவர் சேவை செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல, தமிழக அரசு நிர்வாகம் சுழன்று வேகமாக செய்து கொண்டிருக்கிற வேலையை நீங்க எப்படி வந்து இது ஒரு பார்வை, உங்க பார்வை வேற விதமா இருக்கு டாக்டர்? இல்ல, எந்த அரசாங்கமும் வேலை பார்ப்பாங்க, ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் வேலை பார்ப்பாங்க. அதை சரியா பார்த்தாங்களான்றதுதான் பிரச்சனை. அதுலதான் அவங்க பார்க்கறதுலதான் வந்து சில தவறுகள் இருக்க மாதிரி நாங்க நினைக்கிறோம். என்னென்ன தவறுகள்? தனிமைப்படுத்துறதுதான் லேட்டா பண்ணிட்டாங்க. மார்ச் 24 வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்க கூடாது. ஊரடங்குக்குள்ள ஒரு ஊரடங்கு போட்டாங்க, ஏற்கனவே ஊரடங்கு. அதுல ஒரு 4 நாள் ஊரடங்குக்குள்ள ஊரடங்கு கொண்டு வந்தாங்க. கோயம்பேடு கிளஸ்டரு, 10வது வகுப்புக்கு பரீட்சையில அவங்க எத்தனை தடவை குழப்பம் பாருங்களேன், மாத்தி அமைக்கிறதுல குழப்பம். ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பரான ஃபெசிலிட்டி கிடையாது, மாஸ்க் சப்ளை பண்ணல. மாஸ்க் கேட்ட டாக்டர் அடுத்த நாளே டிரான்ஸ்பர் பண்ணாங்க. ஆமா, ஊதிய உயர்வு கேட்ட மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடையாது. அவங்களுக்கு இப்ப டைமிங் எல்லாம் வந்து 4 ஆக இந்த 90 நாளுக்கு பிறகுதான் அவங்களுக்கான அந்த 4 மணி நேரம் ஒர்க்கு இந்த மாதிரி வராங்க. பிபி கிட் எல்லாம் அவங்க சரியா பண்ணாம நாங்க வாங்கிட்டு போய் மதுரை ஜிஹெச்ல நாங்க சப்ளை பண்ணோம் பிபி கிட். அந்த நிலை இருந்தது. ரிப்போர்ட்டிங் வந்து அண்டர் ரிப்போர்ட்டிங் தான், உண்மை இது. ஆமா, டெஸ்டிங் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரேபிட் கிட் டெஸ்ட், அதுல வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலாஜி புனேல அவங்க வந்து அங்கீகாரம் பண்ணி ஒரு 14 கம்பெனி சொல்றாங்க. 9 கம்பெனி இந்தியால இருக்குது அந்த ரேபிட் கிட் டெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி. ஆனா அவங்க போய் சீனால சான் பயோடெக்னு அப்ரூவல் இல்லாத ஒரு கம்பெனில போய் வாங்குறாங்க. அது இப்ப கோர்ட், டெல்லி கோர்ட்ல ப்ரூவ் ஆச்சு. 245 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய கிட்ட 600 ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்காங்க. அதனால அது இன்னமும் எல்லாம் நம்ம குற்றச்சாட்டா பேசிட்டு இருக்க போற, திருப்பி அனுப்பிட்டாங்க மொத்தமா, அதை ஊத்தி முடிட்டாங்க, திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு இல்ல. சைனால வர்ற அந்த பேட்ச் வேணா கெட்ட பேட்சா இருந்திருக்கலாம். நீங்க சியோல வாங்கிருக்கலாம்ல, இப்ப சியோல இப்ப சவுத் கொரியால கிடைக்குது, அதை வாங்கியிருந்தா அப்ப உங்களுக்கு எனக்குமே இப்ப நல்லது சார். இப்ப நம்ம வந்து பிசிஆர்ன்றது இன்னைக்கு 4500 ரூபாய், சாமானிய மக்கள் வந்து அதை போய் ரீச் பண்ண முடியல. ஆமா, மகாராஷ்டிரா கூட இப்ப வந்து 2600 ரூபாய்க்கு அந்த டெஸ்ட் கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த ரேபிட் கிட் டெஸ்ட் நீங்க வந்து சியோல இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு 400 ரூபாய்க்கு குறைவாத்தான் வந்திருந்திருக்கும். எல்லா தனியார் மருத்துவமனைகளும் நாங்க இப்ப என்ன பண்றோம், ஆஸ்திரேலியா ஆன்டிஜென் ஹெப்படைட்டிஸ் ஒரு வியாதி இருக்கான்னு பாக்க அந்த மாதிரி கிட்ல பாக்குறோம். ஹெச்ஐவி இருக்கான்றத அந்த மாதிரி ரேபிட் கிட் டெஸ்ட் நாங்க பாக்குறோம். இந்த மாதிரி இவங்க அரசாங்கம் அதுக்காக ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகள்லயும் மக்கள் போய் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நானும் வந்து தைரியம் ஆயிருக்கலாம். இப்ப வந்து பாடகி மடோனா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ட்விட்டர்ல போய் பாருங்க, அவங்க போட்டிருப்பாங்க எனக்கு ஐசிசி ஆன்டிபாடி இருக்குன்னு எனக்கு வந்து கார் டெஸ்ட்ல வந்துருச்சு, நான் என் கார்ல போய் நான் ஊர் சுத்த போறேன்னு சொல்லி அவங்க ட்விட்டர்ல போட்டிருப்பாங்க. நீங்கள் நானும் தைரியமா நடமாடி இருக்கலாம். பிசிஆர் பண்ணி நோய் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறத விட ரேபிட் கிட் டெஸ்ட் பண்ணி எனக்கு ஆன்டிபாடி உடம்புல இருக்கு, இந்த வைரஸ்க்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு, இந்த வைரஸ் என்னை அழிக்காதுன்னு நினைச்சிருந்தேன், இன்னும் தைரியமா சமுதாயத்துல இறங்கி நான் வேலையை பார்த்துருந்திருப்பேன், சந்தோஷமா நான் நிம்மதியா வாழ்ந்திருந்திருப்பேன். அந்த ரேபிட் கிட் டெஸ்ட் இன்னும் அரசாங்கம் கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கை எடுக்கல. பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது நீங்க போய் வெப்சைட்ல பாருங்க, அவங்க வந்து கணக்கே இது வரைக்கும் ஏத்தி இருக்க மாட்டாங்க. அவங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த கருவிகளோட கணக்கு வழக்குகளை ஏத்தி இருக்க மாட்டாங்க. அதுல அவங்க ஏதோ சும்மா ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொரோனா தாண்டி ஊழலுக்கு இந்த நேரத்துல சைலண்டா அவங்க பண்ணியிருக்கிறாங்க. என்ஜிஓ லிங்க் பண்ணியிருந்த அந்த அவேர்னஸ் மக்களோட டோர் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம் சார். எத்தனை என்ஜிஓஸ் இருக்கிறாங்க, இந்த சமூக சேவர்கள் எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா இந்த கொரோனா தாக்கத்தை வந்து எவ்வளவு ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்திருக்கலாம். இந்த ஊரடங்கை வந்து முழுமையை செஞ்சிருக்கலாம். மக்கள் இன்னும் உள்ள இருன்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து எங்க தலைவர் சொன்னாங்க 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னாங்க. 5000 கொடுத்திருந்தா தமிழகத்துக்கு 3850 கோடி, நம்ம தமிழ்நாடோட பட்ஜெட் வந்து 2 லட்சம் கோடி போட்டிருக்கிறாங்க. அப்ப வந்து ஈஸியா இதை வந்து அரசாங்கம் செஞ்சிருக்க கூடிய ஒரு விஷயம் இது. இதே இந்த அரசு செய்ய தவறியது. என்ஜிஓவை பயன்படுத்தலான்றீங்க, அதே போல அரசு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கூறுறீங்க.
அமைச்சர்கள் நியமிச்சா நீங்க அமைச்சர்கள் டாக்டரா அதே போல முதல்வர் டாக்டரா அப்படின்ற கேள்வி எல்லாம் முன்வைக்கிறீங்க. மறைந்த உங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுல உட்கார்ந்துருக்கு இந்திய அரசியலே வழி நடத்தினாரு சரிங்களா. ஆனா அப்படிதான் அமைச்சர்கள் டாக்டரா இருந்தாதான் செய்யணுமா என்ன? ஏன் டாக்டரா இல்லாம அமைச்சர்கள் மக்களுக்கு போய் செய்ய வேண்டிய சேவையை டாக்டரா இருந்தாதான் செய்ய முடியும் செய்யணுமா என்ன? இல்ல அமைச்சர் குழு போட்டதை நாங்க குறை சொல்லல. இது வரைக்கும் இந்த அரசாங்கம் போட்ட குழு எந்த குழு அறிக்கை கொடுத்துருக்கு? அமைச்சர் சொல்றாங்கல்ல இவங்க போய் இவங்க யாரு இவங்க எந்த இவங்க இந்த குழு எந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது இந்த கொரோனா தொற்று சம்பந்தமாகன்னு பாருங்க. நீங்க எத்தனை மருத்துவ குழு போட்டாங்க? எதுவுமே இல்ல. வல்லுநர் குழு சொன்னதையும் இவங்க வந்து கடைசி கேட்கல. வல்லுநர் குழு வந்து 2 லட்சம் கேஸ் வரும்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இவங்க அந்த குழுவோட ஆலோசனையும் கேட்கல. பேருக்கு வந்து ஒரு இதுக்காக அமர்த்தப்பட்டதுங்க. எப்படி வந்து நம்ம நீதியரசு ஆறுமுகசாமி கமிஷன் அமைச்சாங்களோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பேருக்கு ஏற்படுத்திக்கிட்ட குழுக்களை தானே தவிர ஒட்டு மொத்தமா வந்து இதுல வந்து கண்ட்ரோல் எல்லாம் வேற இடத்துல இருக்கிறது. அதுதான் உண்மையான விஷயம். அதை தான் எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால வந்து நீங்க சிஎம் டாக்டர் இல்ல இதெல்லாம் தாண்டி ஆமா தலைவர் கலைஞர் அவர் வந்து கிங் மேக்கர். அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து அவர் செய்யக்கூடிய மதிநுட்பம் வாய்ந்த ஒரு பெரிய தலைவர் அவர் ஒரு ஆமா. அதனால அந்த விஷயத்துக்கும் இவங்களை கம்பேரே பண்ணிட முடியாது அவங்களோட. டாக்டர் சரவணன் எந்த மக்கள் நல திட்டங்கள் எடுத்து பாருங்க அது எல்லாம் வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் மனதுல உதித்த திட்டமா தான் இருக்கும். மருத்துவத்துறையில பாருங்க கலைஞர் காப்பீடு திட்டம்னு ஆந்திரால ஃபெயிலியரான ஒரு திட்டம் அதை கொண்டு வந்து வெற்றிகரமான திட்டம். இந்த அரசு எத்தனையோ திட்டங்கள் திமுக திட்டத்தை இது பண்ணாங்களே செய்ய விடாம முடக்கினாங்க. இந்த திட்டத்தை அவங்களால முடக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்து தலைவர் கலைஞர் அவர்கள். டாக்டர் சரவணன் சார் நீங்க சொல்லுங்க எப்ப இந்த கொரோனாவின் தாக்கம் குறையும் மக்கள் இயல்பு நிலைக்கு ஒரு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் இருந்த நிலைக்கு நாம எப்ப இயல்பு நிலைக்கு திரும்புவோம்னு நினைக்கிறீங்க? இது வந்து இதுவும் கடந்து போகும் இயல்பு நிலைக்கு நம்ம வருவோம். ஆனா இது வந்து இப்போ குறைஞ்சது 2 வருஷம் நாள் ஆகும் நிச்சயமாக. ஆமா இன்னும் சில மாதங்களுக்கு இதோட தாக்கம் வீரியம் அதிகமாக இருக்கும். படிப்படியே அது குறைஞ்சு நாங்க படிக்கும் பொழுது மருத்துவ புத்தகத்திலேயே இந்த நோய்களுக்கு காரணம் படிப்போம். அதுல மிசிலைனேஷன் கடைசி போட்டிருப்பாங்க. அதுல அந்த கொரோனா அப்படின்ற ஒரு இதை பத்தி போட்டிருப்பாங்க நோயை. இன்னைக்கு அது வந்து எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு முன்னாடி வந்து இன்னைக்கு நிக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது. மருத்துவ உலகில கொரோனான்றது நமக்கு சாதாரணமா நாங்க ஏற்கனவே படிச்சது. இன்னைக்கு அதனுடைய வீரியம் வந்து தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு. அதுலயே வந்து சில கான்ட்ரவர்சி சொல்றாங்க இது இயற்கை வந்த வைரஸா இது உருவாக்கப்பட்ட வைரஸான்னு கூட இப்ப நிறைய பிரச்சனைகள் இப்ப நாட்டுல நடந்துகிட்டு இருக்குது. அப்படி பார்க்கையில வந்து இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் அரசாங்கம் சொல்லி சில வாழ பழகிக்கிறோம்னு இதை ஆரம்பத்திலேயே 1 மாதத்துக்கு முன்னாடியே நாங்க ஒரு பேட்டியில சொல்றோம். நாங்க ஒரு விவாத மேடையில சொல்றோம். அப்ப கூட வந்து அதை கூட அந்த நேரம் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் அந்த விவாதம் நடத்தின நெறியாளர் கூட வந்து அதை ஒரு இதா கேட்டாங்க. ஒரு ஆச்சரியமா கூட கேள்வியா கூட பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அரசாங்கமே வந்து நம்ம வாழ பழகிக்கிறோம்னு சொல்லி இருக்குது. அதனால குறைஞ்சது 2 வருஷம் ஆகும். ஏன்னா இதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கணும். வேக்சின் கண்டுபிடிச்சு 18 மாதம் ஆனாதான் வந்து இந்த நோயை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதற்கிடையில் இந்த நோய் வந்து குறைந்தது 60% மக்களை வந்து இன்ஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாகணும் ஆன்டிபாடிஸ். இதை வந்து மந்தை நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க தேர்ட் இம்யூனிட்டின்னு. அதனால இதெல்லாம் வரணும். தமிழகம் அந்த அளவுக்கு பாதிக்கப்படலை அப்படின்னா இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுனால பாதிக்கல பத்திரமா இருக்கணும் கிடையாது. தமிழகமானது மலேரியா வரக்கூடிய ஒரு பகுதியான ஒரு இது. அப்ப வந்து நம்ம அடிக்கடி மலேரியாக்காக குளோரோக்கின் மாத்திரைகள்லாம் மக்கள் எடுத்து அதுல வந்து சில எதிர்ப்பு சக்தி உடம்புல தோன்றி இருக்கும். நமக்கு எல்லாம் பிசிஜி ஊசி போட்டிருக்காங்க. வெளிநாடுகள்ல பிசிஜி பெருசா கிடையாது. இந்த பிசிஜி வந்து டிலேடு இம்யூனிட்டி அப்படின்ற ஒரு எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல தோற்று வச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த எதிர்ப்பு சக்தி தான் நம்மளை வந்து இந்த நோயில இருந்து இந்த அளவுக்குனாலும் நம்மளை பாதுகாத்திருக்கிறது. அப்ப வந்து நம்ம அரசை வந்து குறை சொல்வது வந்து அரசியல் ரீதியாக அல்ல. எங்க தலைவர் சொல்றது வந்து நீங்க தனிமைப்படுத்த லேட் பண்ணிட்டீங்க அதை முறையா பண்ண. இப்ப கூட சொல்லியிருக்காங்க இந்த 6.0 லாக்டவுனால அதை லாக்டவுனா ப்ராப்பரா செய்யுங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா சென்னையில இபாஸ் இல்லாம பைக்ல குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு எல்லாம் வெளியே வர்றாங்க. நிறைய இடங்கள்ல இப்ப டெஸ்டிங் இல்ல. இப்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் 20,000 வந்து சென்னையில இருந்து வந்துட்டாங்க. இவங்க இது வரைக்கும் 3,000 தான் டெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. 17,000 இப்ப டெஸ்ட் பண்ணாம மதுரைக்குள்ள இருக்கிறாங்க. ஸ்லீப்பர் செல் மாதிரி எத்தனை பேருக்கு நோயை கொடுப்பாங்க. அதனால அமைச்சர் கூட சொன்னாங்க சென்னையை வந்து சுவிட்சர்லாந்தை மாத்த போறோம்ட்டு. அதனால நீங்க சுவிட்சர்லாந்தா மாத்துங்க ஜெர்மனியா மாத்துங்க மதுரையை சென்னையா மாத்திராதீங்கன்றதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த நேரத்துல இணைப்பில் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அதே போல மருத்துவ ரீதியாக ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மக்கள் பணியாற்றுங்கள். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி டாக்டர் சரவணன் சார். ஆமா இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நீங்க அரசியல் அரசியல் சொன்னனால இப்ப இந்த அரசாங்கம் எங்கனால இந்த கொரோனா தொற்றை கையாள முடியலன்னு சொல்லிட்டு அந்த அரசு மட்டும் வாபஸ் வாங்கிறட்டும். அடுத்த அரசு நல்லா செய்யுங்க.
நன்றி டாக்டர் சரவணன் எம்எல்ஏ சார் நன்றி.